ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். இப்போ ஊர் இருக்கிற இடத்துல முன்னாடி ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு சிங்கம். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்ல, சரி புலி இல்லை சிறுத்தை, வேணவனா நரி, சிங்கமா புலியா சிறுத்தையா நரியா, சிங்கமா புலியா சிறுத்தையா நரியா, சிங்கமா புலியா சிறுத்தையா நரியா, பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரைட், பிங்கி பிங்கி பாங்கி, எஸ் சிங்கந்தா. உடனே நீங்களும் போட்டு பார்க்காதீங்க, கண்டிப்பாக சிங்கம் வராது. ஆனால் எனக்கு சிங்கம் தான் பிடிச்சிருக்கு, அதனால சிங்கம் தான். இப்போ அந்த சிங்கம் ரொம்ப நாளாக பசியோட இருக்கிற ஒரு சிங்கம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா சித்து ஊன்ற நிலைமையில இருக்கிற ஒரு சிங்கம். அந்த வழியாக போகிற ஒரு அழகான மானை பார்க்குது. தான் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி அந்த மானை துரத்துது. இந்த இடத்துல அந்த சிங்கம் செத்தாலும் பரவாயில்ல, மான் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வில்லன் இல்லை, மான் போனால் மயிரா போச்சு, சிங்கம் அதை அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஹீரோ. என் பேர் அப்புறம் நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த சிங்கத்தோட கதைக்கும் என் லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சேஸ் மை.